இன்று நான் உங்களுக்கு தமிழ் கேட்டல் கருத்தறிதலை எவ்வாறு சிறப்பாக செய்வது என்பதை கற்றுக் கொடுக்க போகிறேன். முதலில் நாம் சில உதவி குறிப்புகளை பார்ப்போம். பத்திகள் வாசிக்கப்படுவதற்கு முன்னர் நீங்கள் வினாக்களையும் அவற்றிற்கான பதில்களையும் படிக்க வேண்டும். பத்திகள் எதை பற்றியது என்பதை நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது நீங்கள் வினாக்களுக்கு பதிலளிக்க சுலபமாக இருக்கும். இப்பொழுது நான் உங்களுக்காக ஒரு கேட்டல் கருத்தறிதலை படிக்கப் போகிறேன். அதை கவனமாக கேட்டு நீங்கள் வரும் வினாக்களுக்கு சரியான பதில்களை தேர்ந்தெடுங்கள். ஆனால் அதற்கு முன்னர் நீங்கள் இந்த கேள்விகளையும் பதில்களையும் படியுங்கள். இப்பொழுது நான் பகுதி ஒன்றை படிக்கப் போகிறேன். திருமதி மீரா வகுப்பிற்குள் நுழைந்தார். தமிழ் மொழி விழாவை முன்னிட்டு அவர் வகுப்பில் கவிதை நேரம் என்னும் நடவடிக்கையை மேற்கொண்டார். அப்போது அவர் மாணவர்களிடம் அவர்களுக்கு பிடித்த கவிதை ஒன்றை படித்துக் காட்ட சொன்னார். அமுதனின் முறை வந்ததும் தலைவாரை பூச்சூடி உன்னை என்ற பாரதிதாசனின் கவிதையை படிக்க தொடங்கினான். இப்பொழுது நீங்கள் இந்த கேள்விகளுக்கு பதிலளியுங்கள். கேள்விகள் படித்து காட்டப்படும். எதை முன்னிட்டு திருமதி மீரா நடவடிக்கை மேற்கொண்டார்? ஒன்று, பாடல் நேரத்தை முன்னிட்டு. இரண்டு, கதை நேரத்தை முன்னிட்டு. மூன்று, கவிதை நேரத்தை முன்னிட்டு. யார் தலைவாரி பூச்சூடி உன்னை என்பதை எழுதினார்? ஒன்று, கவிஞர் பாரதியார். இரண்டு, கவிஞர் பாரதிதாசன். மூன்று, கவிஞன் கண்ணதாசன். இப்பொழுது நான் உங்களுக்காக ஒரு கேட்டல் கருத்தறிதலை படித்துக் காட்டப் போகிறேன். அதை கவனமாக கேட்டு நீங்கள் வரும் வினாக்களுக்கு சரியான பதில்களை தேர்ந்தெடுங்கள். ஆனால் அதற்கு முன்னர் நீங்கள் இந்த கேள்விகளையும் பதில்களையும் படியுங்கள். பகுதி இரண்டு வாசிக்கப்படும். அன்று பள்ளி விடுமுறை. கவின் அவன் குடும்பத்துடன் பூங்காவிற்கு சென்றான். அங்கு இருக்கும் இயற்கை காட்சிகளை பார்த்து அவர்கள் ரசித்தார்கள். பின் அவர்கள் சில கதை புத்தகங்களை வாங்க புத்தக கடைக்கு சென்றார்கள். ஆனால் அங்கே செல்லும் வழியில் ஒரு குளம் கவினுடைய கவனத்தை ஈர்த்தது. பிறகு அவர்கள் மதிய உணவை சாப்பிட உணவங்காடிக்கு சென்றார்கள். ஆனால் அதற்கு முன்னர் அவர்கள் சமூக மன்றத்திற்கு சென்று தங்களுக்கு முகமூடியை பெற்றார்கள். இப்பொழுது நீங்கள் இக்கேள்விகளுக்கு பதில் அளியுங்கள். கேள்விகள் படிக்கப்படும். ஒன்று, கவின் அவனுடைய குடும்பத்துடன் எதற்காக சமூக மன்றத்திற்கு சென்றார்? ஒன்று, முகமுடியை பெற. இரண்டு, கண்ணாடியை பெற. மூன்று, பரிசை பெற. இரண்டு, கவினும் அவர் குடும்பமும் சென்ற வழிகள் யாவை? ஒன்று, பூங்கா, புத்தக கடை, குளம், உணவகம், சமூக மன்றம். இரண்டு, பூங்கா, குளம், புத்தக கடை, சமூகமன்றம், உணவகம். மூன்று, பூங்கா, குளம், புத்தக கடை,
உணவகம், சமூக மன்றம். இவைதான் பகுதி ஒன்றிற்கும் இரண்டிற்கும் ஆன விடைகள். இக்காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துவிடாதீர்கள்.